மூன்றாவது அதிகாரத்துக்கு நேரா நம்ம கடந்து போக போறோம். ஆஸ் யூஷுவல் நான் இந்த மூன்றாம் அதிகாரத்தை பகுதிகளா பிரிச்சிருக்கிறேன். ஐ ஹவ் டிவைடட் இன்டு த்ரீ செக்ஷன்ஸ். ஒவ்வொரு செக்ஷனா நம்ம பார்த்துட்டு போகலாம். முதல் மூன்று வசனங்கள் ஃபர்ஸ்ட் செக்ஷன்லயும், இரண்டாவது செக்ஷன்ல நாலாவது வசனத்துல இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும், கடைசி மூணாவது செக்ஷன்ல பதினோராவது வசனத்துல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும். இட்ஸ் அ லாங் லென்தி பேசேஜ். ஆனா யோவான் வந்து சொல்ல வர கருத்தை பல விதத்துல உதாரணங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லி அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லி விளக்குறதுனால நம்ம மூணாவது செக்ஷன் வந்து கடைசி வரைக்கும் பார்ப்போம், 11 to 24. இப்ப நம்ம முதல் மூணு வசனங்களை பார்ப்போம் சரிங்களா. இந்த முதல் மூணு வசனங்கள் சொல்லுகிற முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள். இந்த அஷூரன்ஸ் நமக்கு இருக்கணும் சரிங்களா. அததான் சொல்ற ரெண்டாவது வசனத்துல, முதல் வசனத்துல பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள். ரெண்டாவது வசனத்துல, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப ரெண்டு தடவை இந்த வார்த்தை வருது, காட்ஸ் சில்ட்ரன். இதை கவனிச்சிட்டு இருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, ஒரு உறுதி நமக்கு இருக்கணும், கன்விக்ஷன் இருக்கணும். என்னன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எப்ப? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது சரியா, தொடர்ந்து மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இட் இஸ் ஆன்கோயிங் கண்டினியூஸ். ஆனா அப்ப நான் பாவம் செஞ்சா நான் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையான்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் சரிங்களா. எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் தப்பு பண்ணிட்டான்னா அவனை என் மகன் இல்லைன்னு சொல்ல மாட்டான் சரியா. சோ அந்த ரிலேஷன்ஷிப் வில் பி த பட் ஃபெல்லோஷிப் வில் பி புரோக்கன். அந்த ஐக்கியம் பிரேக் ஆயிரும். அந்த புரோக்கன் உறவு என்ன பண்ணிடலாம்னா, நம்ம என்ன பண்ணிடலாம், சரி செஞ்சிடலாம். தட் கேன் பி ரிப்பேர்ட் அண்ட் ரெஸ்டோர்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். வி ஆர் காட்ஸ் சில்ட்ரன். அததான் சொல்ற ஒன்னாவது வசனத்துல விசேஷமா, அதற்கு பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆக்சுவலா இட் இஸ் கிவன் இன் எக்ஸ்கிளமேஷன், ஆச்சரியப்பட்டு சொல்ற. ஓகே, ஜான் இஸ் ஒண்டரிங், சர்ப்ரைஸ்ட். அததான் அங்க யூஸ் பண்ணி, வாட் அ கிரேட் லவ் that God the Father has lavished upon us. And the lavished ங்கற வார்த்தை தான் கிரீக்ல யூஸ் பண்ணப்படுகிறது. தூக்கி இறைச்சிருக்கிறார், தூக்கி வாரி இருக்கிறார், வாரி வழங்கி இருக்கிறார் பிதாவுடைய அன்பு. God the Father, சரிங்களா, ட்ரினிட்டியை நல்லா புரிஞ்சுக்கீங்க. God the Father so loved us that we became his children. அவர் நம்ம மேல் அவ்வளவு அன்பு செலுத்திருந்தனால நம்ம அவருடைய பிள்ளைகளா. எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரு நம்ம அங்க பாக்குறோம். யோவன் அடிக்கடி சொல்றாரு, பை சென்டிங் இஸ் ஒன்லி சன் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ அதுல பிதாவுடைய அன்பை பாக்குறோம். அதே மாதிரி பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து வந்தார் பாத்தீங்களா, அவருடைய அன்பையும் பாக்குறோம். பரிசுத்தாவை நம்ம உள்வாசம் செய்து நம்ம சரி பண்றாரு பாத்தீங்களா, அவருடைய அன்பையும் பாக்குறோம். சோ திரியேக தேவன் நம்மேல் அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறார் என்பது உறுதி சரிங்களா. அததான் பாருங்க, எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்னு சொல்லி அவர் மலைக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க, எவ்ரி டைம் எவ்ரி டே பி ஷுட் ஓகே பி சர்ப்ரைஸ்ட் அபவுட் அவர் ஐடென்டிட்டி. நம்மளோட ஐடென்டிட்டி என்ன தெரியுமா, காலேஜுக்கு போனா ஐடி கொடுப்பாங்க, வேலைக்கு போனா ஐடி கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஐடி, மத்த ஐடி எல்லாம் டெம்பரரி தான். காலேஜ் முடிஞ்சோன்னா அந்த ஐடி அவ்வளவுதான், அப்சல்யூட் ஆயிரும். ஜாப்ல போனீங்கன்னா அந்த கம்பெனியை விட்டு போனீங்கன்னா அந்த ஐடி போயிடும், அவ்வளவுதான், அதெல்லாம் டெம்பரரி. பட் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஐடி, ஐடென்டிபிகேஷன், அடையாளம் இறந்த பிறகு கூட நமக்கு இருக்குமா. அதனாலதான் எதிர்காலத்தை பத்தி பேசுறாரு. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா, இதோட கண்டினியூஷன் எப்ப, இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல, நமக்கு தெரியாது இனிமே நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி. ஆனா ஒண்ணு உறுதி, கான்பிடன்ஸ் என்னன்னா, கரேஜ் என்னன்னா, இப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது ஃபைனோ, அந்த வேர்டு அடிக்கடி வரும், ஃபைனோ, வெளிப்படவில்லை, வெளிப்படும் பொழுது. டூவலிசம் வரைக்கும் பாத்தீங்களா, டபுளா பேசுறாருல, நெகட்டிவ், வெளிப்படும் பொழுது, வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் பொழுதுனா அப்பியர்ஸ் செகண்ட் டைம். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம், நாம் அவரை பார்ப்போம் சரியா. அப்ப இயேசுவை அப்ப நம்ம பார்ப்போம். அப்ப எப்படி இருப்போமா, அவருக்கு ஒப்பாய் இருப்போம். வி ஷால் பி லைக் ஹிம், Christ-like character, சரியா.
இயேசு கிறிஸ்து மாதிரி தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி கிடையாது, முடிய நீளமா வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறது கிடையாது. இது இயேசு கிறிஸ்துடைய குணங்களுக்கு ஒத்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும், அவரை போலவே இருப்போம். அப்பயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இருப்போம், சரியா? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து நாம் அதிலே வளர்ந்திருப்போம். பை த டைம் ஜீசஸ் கம்ஸ் வி வில் பி க்ரோன், சரிங்களா? நாம் வளர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லி மூணாவது வசனத்துல இப்பேற்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன், திருப்பியும் பாருங்க அந்த கான்பிடன்ஸ், ஓகே, பரேசியா அப்படிங்கிற வேர்ட், அந்த கான்பிடன்ஸ் வைத்திருக்கு. யாரா இருந்தாலும் சரி, பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் அவரே கொடுக்குறார். என்ன செய்யணும்? சாங்கிபிகேஷன், சரிங்களா? நம்ம வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு காரியம் தான், ஒன்னு சால்வேஷன், இட் இஸ் அ ஒன் டைம், சாங்கிபிகேஷன், ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்து கொடுறதுன்னா டெய்லி ரட்சிக்கப்படுறது இல்லை, டெய்லி பரிசுத்தமாக்கப்படும், சரியா? சிலவங்க பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டத்திலையும் கை தூக்குவாங்க, எல்லா நாளும் ரட்சிக்கப்பட தேவை கிடையாது, சரியா? எல்லா நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சால்வேஷன் இஸ் அன் ஓகே அ சிங்கிள் ஈவெண்ட் ஆக்ட், பட் சாங்கிபிகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ஆன் கோயிங் ப்ராசஸ். அதான் அங்க சொல்ற. அப்ப அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல, அப்ப எதை எம்பசைஸ் பண்றாரு? ஹோலினஸ், பியூரிட்டி, சாங்கிபிகேஷன். அருமையான தம்பி தங்கச்சி, மறந்துடக்கூடாது, வேதம் எதை வலியுறுத்துதோ, ஆண்டவர் எதை வலியுறுத்துறாரோ அதை தான் வலியுறுத்தணும். ஆராதனை செய்து கொண்டே இருப்போம்னு இங்க போடல, சரியா? நல்லா கவனிங்க, பரிசுத்தத்திலே நாம் வளர்ந்து கொண்டிருப்போம். என்ன பண்ணுவோம்? விழுந்துட்டோம்னா ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு சரி செய்வோம். இது ஆன் கோயிங்கா நடந்துகிட்டே இருக்கும், சரியா? ஆனா அப்ப நம்ம விழுந்து விழுந்து ஏஞ்சி ஏஞ்சி போலாம். அண்ணன், ஒரு குழந்தை பிறகுது, ஆரம்ப நாட்கள்ல தடுமாறும், சரியா? வளர்ந்த பிறகு கூட கல்லு தடுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? அதனால சதவீதம் கம்மியாகும். The percentage of falling, okay, will gradually go down. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்திருக்கும் இப்ப இருக்கிறதுக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியுது, சரியா? I don't fall often, அடிக்கடி விழுகிறது. ஆனால் ஆரம்ப நாட்கள்ல I fell often, அடிக்கடி நான் விழுந்தேன். ஏன்னா I was a child, அதனால ஆண்டவர் என்னை தள்ளி விடல. இன்றைக்கு நான் விழுகிறேன், விழலைன்னு சொல்ல மாட்டேன், சரியா? நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் மை பர்சன்டேஜ் ஹேஸ் கம் டவுன், விழுகிற சதவீதம் கம்மியாகும். இதை நோட் பண்ணிக்கங்க, லைஃப் இஸ் நாட் அபவுட் பர்ஃபெக்ஷன், லைஃப் இஸ் அபவுட் பர்சன்டேஜஸ், சரியா? அதனால நீங்க தான் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கணும். ஸோ அதனால இப்படி இருக்கிறதுனால உலகம் நம்ம என்ன பண்ணல, ஒன்னாவது வசனத்துல கடைசி, உலகம் நம்மை அறியவில்லை. ஏன்? உலகத்துடைய கோட்பாடு வேற, நம்ம கோட்பாடு, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கோட்பாடு, வேல்யூஸ், மதிப்பீடுகள் வேற. அதனால உலகம் நம்மள ரெகனைஸ் பண்ணாது, அக்னாலேஜ் பண்ணாது, நமக்கு எதிரடையா தான் இருக்கும். இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம்னு சொல்லி ரோமர் 12 வாசிக்கிறோம், சரியா? ஒத்த வேஷம் தெரிக்காத படிக்கு. உலகம்னா த சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு, மறுபடியும் சொல்றேன், த பிலாசபி ஆஃப் த வேர்ல்டு, த வேல்யூஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. உலகம் நமக்கு எதிரிடாதான். அதனால பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தா வெளியில இருந்து நல்லா கவனிங்க, இதெல்லாம் இட் இஸ் குயட் காமன் இன் அவர் குரோத். நாம் விசுவாச வாழ்க்கையிலே, சீஷத்துவ வாழ்க்கையிலே வளரும் பொழுது வெளியிலிருந்து மற்றவர்களிடமிருந்து வருகிற பிரச்சனைகள் எல்லாம் நாம் அணுக கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பார்த்துட்டு டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், சரிங்களா? சோ உலகம், உலகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். உலகம், மாமிசம், பிசாசு, இதெல்லாம் ஒரு டீம், சரியா? சோ அதனால உலக என்ன பண்றது, உலகம் உங்களை அறியவில்லை, என்னை அறியல, உங்களையும் அறியவில்லைன்னு சொல்லி. சோ முதல் 3 வசனங்கள்ல நம்ம பார்த்தது மெயினா என்னன்னா, இப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளா இருந்து கொண்டே இருப்போம். அந்த வளர்ச்சியில ஆண்டவருடைய குணங்களை நாம் பிரதிபலித்துக் கொண்டே இருப்போம், சரியா? இதுதான் அவர் சொல்ற. அவர் எப்பயுமே கம்பேர் பண்ணும்போது அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, 7 வசனத்தின் கடைசி பாருங்க, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல, போல லைக், சரியா? அததான் சொல்ற, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நானும் தானும் நீதி செய்வான். சோ அவருடைய கம்பாரிசன், தம்பி தங்கச்சி நிறைய நேரம் நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய சர்ச் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ், இல்லைன்னா அண்ணம்மாருங்க, அக்காமாருங்க, அவங்க தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம இடரல் ஆயிடக்கூடாது. நமக்கு சரியான இமிட்டேஷன் யாருன்னா, யாரை இமிட்டேட் பண்ணோம்னா, இயேசு கிறிஸ்துவை தான் இமிட்டேட் பண்ணும்.
அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு மாடலா வைக்கணும். மனிதருடைய வாழ்க்கையை வைக்கலாம், அவங்க வந்து நல்ல குணங்கள்லாம் இருக்குது, மிஷினரிஸ்கெல்லாம் நல்ல நல்ல குணங்கள் இருக்கு, வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா டாப் மோஸ்டா ஓகே நம்ம வைக்க வேண்டியது இயேசுவின் வாழ்க்கையை முன்மாதிரியாய். அதனாலதான் நாம் அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றும்படி அவரை நமக்கு மாதிரியை வைத்து போனார். ஒண்ணு பேதல வாசிக்கிறோம் சரியா? சரி, இப்ப இந்த காரியம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செய்து இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்டினியூ டு க்ரோ இன் ஹோலினஸ் இன் சாங்கிபிகேஷன். இந்த பரிசுத்தத்துல ஒவ்வொரு நாள் வளர்றதுக்கு நான் அறிக்கையிட்டுக் கொண்டு இருள் நீங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், ஒளி பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். த லைட் இஸ் ஷைனிங், த டார்க்னஸ் இஸ் பாசிங் அவே. இதைதான் நம்ம ரெண்டாம் அதிகாரத்துல பார்த்தோம். இப்ப நாலுல இருந்து பத்து வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். நாலுல இருந்து பத்து வரைக்கும் அவர் சொல்றது என்னன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுறேன். பாருங்க, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், டிரான்ஸ்கிரசிங் த லா. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தான் நமக்கு காட்டுமே ஒழிய அதை செய்யவும் செய்யக்கூடாமல் இருக்கவும் நமக்கு பலன் கொடுக்காது. அதனாலதான் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இயேசு கிறிஸ்து சிலுவையில அதை செய்து முடித்தார். அதனால நியாயப்பிரமாணம் நம்மள பாவிகள்னு சொல்லி குற்ற உணர்வை கொடுக்கும். ஏன்னா அது வந்து தப்பு எது சரின்னு அதை மோஸ்ட்லி நம்ம நியாயப்பிரமாணத்தை படிக்கும் பொழுது நம்ம தவறுகிறோம் அப்படிங்கிற உணர்வை நமக்கு கொடுத்து அந்த உணர்வு கொடுக்கும். சோ அதனால அங்க போட்டிருக்கு நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னு பாருங்க, அஞ்சாவது வசனத்துல நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். நியாயப்பிரமாணம் சுமந்து தீர்க்க வெளிப்படவில்லை. லார்ட் டிட் நாட் டை ஆன் த கிராஸ், பட் ராதர் ஜீசஸ் கிரைஸ்ட் டைட் ஆன் த கிராஸ். எதற்கு? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க, டு ரிமூவ் அவர் சின்ஸ், டு பேர் ஆல் ஆர் சின்ஸ் அப்பான் ஹிம். இன்னொரு பர்பஸ், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய பர்பஸ் ரொம்ப தெளிவா யோவான் எழுதுறது. இன்னொரு எதுக்கு வந்தார்? எட்டாவது வசனத்துல கடைசி பாருங்க, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அந்த வெளிப்பட்டார் வெளிப்பட்டாருங்கிற வேர்ட் வரும் ஃபைனோ, மேனிஃபெஸ்டட், ரிவீல்டு. அப்ப ஜீசஸ் ரிவீல்டு ஃபார் டூ ரீசன்ஸ் ஓகே. அந்த ரெண்டு விதத்துல அவர் வெளிப்பட்டார்னு சொல்லி இந்த கான்டெக்ட்ல நம்ம பாக்குறோம். ஒண்ணு, பாவங்களை சுமந்து தீர்க்க. ரெண்டாவது, பிசாசின் கிரியைகளை அழிக்க, டு டெஸ்ட்ராய் த வேர்க்ஸ் ஆஃப் த ஈவில். இப்ப இயேசு கிறிஸ்து வந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த காரணத்தை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. சோ ஐந்தாவது வசனத்துல நியாயப்பிரமாணம் செய்யாததை இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. ஏன்னா அவரிடத்திலே பாவம் இல்லை. ரொம்ப முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணுங்க, அவரிடத்தில் பாவம் இல்லை. இததான் தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரியா? சோ முக்கியமானது, அவரிடத்தில் பாவம் இல்லை. ஏன்னா யோவான் எழுதுறாரு இயேசு கிறிஸ்து பத்தி நல்ல கண்டு கேட்டு தொட்டு அனுபவித்தவர் ஓகே, அது எழுதுறாரு பாவம் இல்லை. அவர் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. நல்லா கவனிங்க, பாவம் செய்கிறது இல்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்ப ஒன்பதாவது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். நல்லா கவனிங்க, பாவம் செய்யான், அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டானே வந்து he will not sin இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கும். ஆனா கிரேக்க பதத்துல போய் பாத்தீங்கன்னா தமிழ் பதம் வந்து கொஞ்சம் இடிக்குது, சரியில்லை. அது எப்படி நம்ம போட்டிருக்கோம், சரியானபடி டிரான்ஸ்லேட் பண்ணா கிரீக்ல இருந்து he will not continue on sinning, தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்க மாட்டான். இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா தமிழ்ல எப்படி நம்ம பண்ணுவேன், தேவனால் பிறந்த யாரும் தொடர்ந்து பாவத்தை பழக்கமாக செய்து கொண்டிருக்க மாட்டான். புரியுதுங்களா? One who is born of God, one who is a believer will not okay continue to engage in sinning, continue to sin, habitually sin, chronical okay chronic sinning, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல. அவ செஞ்சானா உடனே அந்த உணர்வு வரும், அதான் சாங்கிபிகேஷன். உடனே உணர்வு வந்து அவன் பாவங்களை அறிக்கையிட்டு மறுபடியும் அந்த உறவுகளை சரி செய்வான். அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய தேவ மனிதர்கள் எல்லாம் அவங்களை பத்தி சொல்லும் போது they always make short accounts with God.
நடந்து போகும்போது திடீர்னு ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா, பாவ உணர்வு, உடனே ஜோம் பண்ணி அந்த பாவத்தை கழுவு. நைட் ப்ரேயருக்காக வெயிட் பண்ணாதீங்க, அடுத்த நாள் மார்னிங் பைபிள் மெடிடேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, சரிங்களா? When God convicts you, பரிசுத்தாவியானவர் நம்முடைய இதயத்திலே உணர்த்தும் பொழுது அதை உடனே செட்ரேட் பண்ணுங்க, சரியா? அந்த காரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம தப்பா புரிஞ்சிக்க கூடாது, பாவமே செய்ய மாட்டான் அப்படின் கிடையாது. பாவத்தை தொடர்ந்து ஹேபிச்சுவலா, சிஸ்டமேட்டிக்கா, கண்டினியூஸா, ரெகுலரா, டெய்லி செய்து கொண்டே இருக்க மாட்டான், சரியா? அதுதான் அதோடைய விளக்கம். அப்படி அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லைன்னா அதான் ஆண்டவரை தொடர்ந்து அவன் அனுபவிக்க முடியாது, சரியா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், சில நேரத்துல பாவத்தோட குற்ற உணர்வோட நீங்க ஆராதனை பண்ணி பாட்டு பாடுங்க, உள்ளத்துல அந்த குத்தம். இப்ப கூட ஒரு பாட்டு பாடினாங்க, பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை. உண்மையா அதை உணர்ந்து பாடும்போது உள்ளத்துல உணர்வு இருக்கும், அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கும், சரியா? அந்த வரும், கட்டாயம் வரும். ஆனா சரி செய்தவங்களுக்கு அந்த உணர்வு வராது, நம்பிக்கையோட சந்தோஷமா பாடுவார். அதனாலதான் காணவும் இல்லை அறியவும் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது, சரியா? ஏழாவது வசனத்துல வஞ்சிக்கப்படாதீர்கள்னு சொல்லி நம்மள ஜாக்கிரதைப்படுத்தி எழுதுறாரு. ஓகே, பிள்ளைகளையும் திருப்பி கூப்பிட்டு எழுதுறாரு பாருங்க, பிள்ளைகளே நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள், ஒருவரும் உங்களை வஞ்சிக்க கூடாது. டு நாட் பி டிசீவ்ட். அப்படின்னு என்னது? இந்த உபதேசம் தான் சரியான உபதேசம், இட் இஸ் அலீத்தியா, இதுதான் உண்மையான உபதேசம். இந்த உபதேசத்தை விட்டுட்டு வேற ஏதாவது உபதேசம் பண்ணாங்கன்னா, சரிங்களா? இப்ப என்ன உபதேசம் எல்லாம் சிலவங்க பண்றாங்க, இப்ப ஹைப்பர் கிரேஸ்னு ஒரு உபதேசம் வந்திருக்குது. அந்த ஹைப்பர் கிரேஸ் திரும்ப சொல்லுது, நீங்க வந்து பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நோ ப்ராப்ளம், ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கிருபையினால மன்னிப்பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனா என்னன்னா, கிருபையை வந்து ஹைப்பர்னா பூப்போ, ரொம்ப மிகைப்படுத்த வேண்டியது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மன்னிப்பே கேட்க வேண்டாங்கிறாங்க. இப்ப ரீசண்டா கொஞ்சம் வருடம், ரெண்டு மூணு வருடங்களாக வந்திருக்கிறது என்னன்னா, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க? டோன்ட் பி சின் கான்சியஸ், பி சன் கான்சியஸ்ங்கிறாங்க. சன்னா நீங்க ஆண்டவருடைய அன்பு மேல எப்பயுமே கான்சியஸா இருங்க. ஏன் பாவம் பாவி, பாவம் பாவிங்கிறீங்கன்னு கேட்கறாங்க. டோன்ட் பி சின் கான்சியஸ்ங்கிறாங்க, பட் வி ஆர் கால்ட் டு பி சின் கான்சியஸ், ஏன்னா வி ஆர் ஃப்ரெஜைல். அதனாலதான் இங்க போட்டிருக்குது, ரொம்ப தெளிவா போட்டிருக்குது, நாம் பரிசுத்தத்திலே வளர வேண்டும், சரியா? சோ அவங்க சொல்ற ஒரு கோட்பாடு என்னன்னா, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஓகே, நோ நீட் டு ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ். ஏன்? இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் சிலுவையில உங்க பாவத்தை, ஃபியூச்சர் பாவத்தை, ஓகே, செய்ய போற பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். உண்மைதான், எல்லா பாவங்களுக்காகவும் சிலுவையில மறிச்சது உண்மை. பட் இத வந்து லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்படுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, டேக் இட் ஈஸியா வாழக்கூடாது. அப்ப என்ன எனக்கு ஒரு சென்ஸ் வரும், தொடர்ந்து நான் பாவம் செய்யலாம், அதான் மன்னிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வரும். ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த காலத்துல இந்த உபதேசம் பரவி வருகிறது, சரியா? ஹைப்பர் கிரேஸ் சொல்றாங்க. சரி, அடுத்தது வேகமா போலாம். பிசாசின் கிரியையில பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், சரியா? ஏன்னா பிசாசனவன் நல்ல கவனிங்க, ஆதி முதல் பாவம் செய்கிறான், என்ஆர்கே, நல்ல கவனிங்க, இதுதான் ஹேபிச்சுவல் கண்டினியூஸ். ஆதி முதல் எப்ப ஆரம்பிச்சான், செஞ்சான், செஞ்சுக்கிட்டு இருக்கான், செய்வான். அப்ப ஆதி முதல் பிசாசானவன் தான் பாவம் செய்யறான். நம்ம அப்படி கிடையாது, ஆதியில செஞ்சோம், ஆண்டவர் மன்னிச்சார், இப்ப என்ன பண்ணிட்டோம், பழைய மனுஷன் களைந்து போட்டு புதிய மனுஷனை நம்ம இது பண்ணிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவர்கள் இருந்தால் புதிய மனிதனாயிருக்கிறான், மனுஷியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம், அதனால நம்ம பிசாசனால் உண்டானவர்கள் அல்ல. ஆனா அப்படி போக வாய்ப்பு இருக்குது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கும், சரியா? சோ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யும், தொடர்ந்து பாவம் செய்து கொண்டா என்ன காரணம்னா, அவனுடைய அவருடைய வித்து, வித்துனா ஸ்பெர்ம் அப்படின்னு கிரீக்ல போட்டிருக்குது, அந்த வெரி லைஃப், ஓகே, நமக்குள்ள தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினாலே தொடர்ந்து பாவத்திலே அவன் வாழ மாட்டான், செய்து கொண்டிருக்க மாட்டான். இதனால தேவனுடைய பிள்ளை பிசாசின் பிள்ளைன்னு சொல்லி தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லி 10வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. ரெண்டு டியூவலிசம், தேவனுடைய பிள்ளை, பிசாசின் பிள்ளை, சரியா? சோ இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு, நம்ம தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற நிச்சயம் நமக்கு இருக்குதா? அதான் அங்க விளக்கி காட்டுற. இன்னொன்னு, ரெண்டு காரியம் சொல்றாரு தேவனுடைய பிள்ளைகள்னா, ஒண்ணு நீதியை செய்யணும், இன்னொன்னு சகோதரத்துல அன்பு கூறணும். இது ரெண்டு இல்லைன்னா 10வது வசனம் கடைசி வார்த்தை, தேவனால் உண்டானவர்கள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள் அல்ல.
அப்ப தொடர்ந்து நற்கிரியை செய்ய வேண்டும். எபேசியர் 2:10 நற்கிரியை செய்யும்படி. ஓகே, நாம் அவருக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சோ நல்ல கிரியை செய்யணும், ஒண்ணு எப்பயும் நன்மை செய்யணும், இன்னொன்னு சகோதரத்துல அன்பு போடும். அங்க நெகட்டிவா போடுறாரு, இது ரெண்டும் இல்லைன்னா நம் தேவனால பிறந்தவர்கள் அல்லன்னு சொல்லி 11 நம்ம நேற்று கேட்டது மாதிரி ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இப்ப புரியுதுங்களா, வி ஆட் டு லவ் ஒன் அனதர், ஒருவரோடு அன்பு கூற வேண்டும் என்பது அவர் நமக்கு ஆதி முதல் கொடுத்த விசேஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். சரியா, சோ ஃப்ரம் தி பிகினிங் திருப்பி அந்த வேர்டு யூஸ் பண்றாரு பாருங்க, என் ஆர்கே ஆதி முதல் கொடுத்த அந்த கற்பனை என்னன்னா லவ் ஒன் அனதர். சரிங்களா, சோ அப்போ யோவானுடைய டார்கெட் ரொம்ப தெளிவா தெரியுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள்னா எதுல வளரணும்னா பரிசுத்தத்துல வளரணும், நல்லா எழுதிக்கிங்க, நீதியில வளரணும், நன்மை செய்துல வளரணும், இன்னொன்னு அன்புல வளரணும். இந்த வளர்ச்சி தான் நாம் ஒளியில இருக்கிறோம், சத்தியத்துல இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம். வாட் ஆர் தி எவிடன்சஸ் தட் ஐ எம் வாக்கிங் இன் த லைட், தட் ஐ எம் இன் த ட்ரூத், நான் ஒளியில இருக்கிறேன், நடக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேன், வளர்ந்துகிட்டு இருக்கேன், கிறிஸ்டியன் குரோத், சத்தியத்துல இருக்கிறேங்கிறதுக்கு அடையாளங்கள் இவைகள் தான். சரியா, இமோஷனல் அவுட் பர்ஸ்ட் கிடையாது, உணர்ச்சி பூர்வமா நடந்துக்கிறது கிடையாது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அபவுட் இமோஷன்ஸ், கிறிஸ்டியன் ஃபெய்த் கிடையாது, இட் இஸ் அபவுட் அவர் பிஹேவியர். சரியா, நம்ம எப்படி நடந்துக்கிறோம். சோ மூணு காரியத்தை இங்க வலியுறுத்துறத பாக்குறோம், ஒன்று நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், இரண்டாவது நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும், மூன்றாவது மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்ப ஒரு ஆப்போசிட்டா சொல்றாரு, அன்பு செலுத்தாத ஒரு நபரை பழைய ஏற்பாட்டில இருந்து கோட் பண்றாரு, 11:12 அவர் பேர் தான் காயின். சரியா, நான் ரொம்ப டீட்டெயிலா ஓல்ட் டெஸ்டமென்ட் போகிறோம்ல. சோ காயின் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ டெவலப் ஹேட்ரட், வெறுப்பையும் பொறாமையையும் வஞ்சகத்தையும் கொலையையும் ஓகே கிரியேட் பண்ண ஆத்தர் வந்து யாருன்னா காயின் தான். சரியா, சோ சகோதரனை கொலை செய்தான், உள்ளாங்கால் உண்டாயிருந்து. அப்ப அவனுக்குள்ள பொல்லாங்கு இருந்திருக்கு. சரியா, அவன் திடீர்னு கொலை செய்யல, அவனுக்குள்ள பொல்லாங்கு இருந்து ஹேபிச்சுவலா இருந்து நல்லா கவனிங்க, இட் வாஸ் நாட் அ ஒன் டே அஃபயர், ஒரே நாள்ல ஆபேல தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கல, ப்ரீ மெடிடேட்டட், நல்லா பிளான் பண்ணி, நம்ம சொல்லுவோம்ல எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும்னு, நல்லா பிளான் பண்ணிருக்கிறான். சரிங்களா, சோ அவனுக்குள்ள குரோதம் விரோதம் பொறாமை பகை எரிச்சல் கசப்பு எல்லாம் உள்ள இன்குபேட் ஆயிருக்குங்க. கொலை செய்யறது வந்து டப்புன்னு பண்ணல, எல்லாம் இன்குபேஷன் ஆயிருக்கு, அட காத்துட்டு இருந்திருக்கு, ஒரு டைம் வந்தோடனே கொலை பண்ணியிருக்கிறான். சோ அவனை போல இருக்க வேண்டாம். கெட்ட உதாரணங்களை வேதத்திலே வாசிக்கும் பொழுது நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க உடனே கேட்கலாம், ஆனா நான் காயின் மாதிரிலாம் மோசம் இல்லைன்னு சொல்லி, ஆனால் சகோதரனை வெறுக்கிறவன் பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதகன். அப்படியே அடுத்த பக்கம் பெறட்டுங்க, அதுல போட்டிருக்கு பாருங்க, 15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைப்பாதகனா இருக்கிறான். பாத்தீங்களா, ஹவு சீரியஸ் இட் இஸ். வி டாக் பிளாப்லா திங்ஸ், பெரிய பெரிய காரியங்கள்லாம் பேசுறோம், ஆனா மனுஷ கொலைபாதன் மர்டரர்னு போட்டிருக்கு. சி, இதை நிறைய பேர் வலியுறுத்த மாட்டாங்க, ஏன்னு தெரியல, பகைச்சிங்கன்னா வெறுத்தீங்கன்னா மன்னிக்கலனா இவைகளெல்லாம் நம்மளோட கொலைபாதகருங்க. சோ அப்ப உண்மையா நம்ம ஆண்டவர்கிட்ட போனா என்ன நம்ம சொல்லணும், ஆண்டவரே ஐ எம் அ லையர், நான் பொய்யன் சுவாமி, ஆண்டவரே ஐ எம் அ மர்டரர், ஆண்டவரே நான் கொலைபாதகன், ஏங்க இதுதான் நம்ம நிலைமைங்க, ஆண்டவரே ஐ எம் இன் டார்க்னஸ், உண்மையை சொல்லுங்க. யார் மேல நமக்கு காய்மகாரா இல்ல, கோபம் இல்ல, எரிச்சல் இல்ல, சிலவங்களுக்கு எல்லாம் பகை ஆண்டு ஆண்டு காலமா இருக்கும்ல. இவைகள்லாம் ஜென்ம சுபாவங்க, உலகங்க, பிசாசுங்க, ரொம்ப முக்கியம். சரியா, சோ அதனாலதான் சொல்றாரு அவனை இருக்காதீங்க. எதன் நிமித்தம் கொலை செய்தான்னு போட்டிருக்கு பாருங்க, அவனுடைய தன் கிரியைகள் கொள்ளாதவைகள், பொல்லாதவைகளாகவே இருந்துட்டு இருக்கு, சகோதரடி கிரியைகள் நீதி உள்ளவர்களாகவே இருந்துட்டு வந்திருக்கு. ஓகே, அதனாலதான் உலகம் உங்களை பகைத்தார். யார் உலகம், காயின். யார் உலகம், பிசாஸ். யார் உலகம், மாமிஸ். இது உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள், டு நாட் மார்வல். சரியா, இப்ப தெளிவா புரிஞ்சுதா. சோ இவைகள் தான் நம்முடைய வளர்ச்சியிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம்.
ஸோ சகோதரத்தை அன்பு கூர்ந்தோம்னா நம்ம மரணத்தை விட்டு நீங்கிடும். சரி, நான் உங்களுக்கு 10வது வசனம் வரைக்கும் சொல்லிட்டேன். தேர்டு செக்ஷனுக்கு நான் போயிட்டேன், சொல்லாமலே போயிட்டேன். தேர்ட் செக்ஷன் 11லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ 10th வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நம்மளும் இருக்கணும். இன்னொன்று, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னு சொல்லி இவருடைய பர்பஸை சொல்றது தான் செகண்ட் செக்ஷன். தேர்ட் செக்ஷன்ல தான் அன்பை பத்தி பேசுறாரு. அன்புக்கு ஆப்போசிட் வந்து பகை. ஓகே, அதை குறித்து பேசிட்டு தொடர்ந்து ரிப்பீட்டடா அவர் சொன்ன கருத்தையே பல கோணங்கள்ல அவர் சொல்றார். நல்ல கவனிங்க, சகோதரத்தில் அன்பு கூறலன்னா மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட் யூஸ் பண்றாரு. மரணத்தில் இருக்கிறான், கொலைபாதகனா இருக்கிறான். கொலைபாதகனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது, அவனுக்குள்ள இருக்காது அப்படிங்கிறார். அப்ப ஹவு வி நீட் டு பி வெரி சீரியஸ் இன் பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர். இது ரொம்ப முக்கியங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஆராதனை ஆராதனைன்னு சொல்லி மேல நோக்கி பாக்குறீங்க, ஆனா அதே வேளையில உங்க கண்ணை பக்கத்துல உள்ளவங்களையும் பார்க்கணும், சுற்றி உள்ளவங்களையும் பார்த்து உறவுகளை சரி செய்யணும். சரிங்களா? ஸோ அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுது? தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனாலே அவருடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடலா இருக்கிறோம். அப்ப அண்ணன், நான் மத்தவங்களுக்காக ரத்தம் கொடுக்கணுமா, மத்தவங்களுக்காக சாகணுமா? இல்ல, நல்லா கவனிங்க, இங்க யோவான் அதை சொல்லல. மற்றவர்களுக்கு நாம் சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகள் இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து எதற்கு ஜீவனை கொடுத்தாரு? மற்றவர்களுடைய மன்னிப்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதே போல மற்றவர்களை மன்னிப்பதற்காக நம்முடைய சுயத்தை சாகடிக்கணும். We need to kill ourselves, annihilate ourselves. அந்த மரணத்தை தான் அங்க சொல்றார், அதுக்கு நம்ம சாகணும். ஓகே, அதுதான் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கறது. நீங்க உடனே சகோதரனுக்காக ஜீவனை கொடு, லிட்ரலா சரி, ஆண்டவர் மறித்த மாதிரி நம்ம யாரும் மறிக்க முடியாதுங்க. அவருடைய மரணம் வந்து யூனிக், சரியா? அது வந்து விகாரியஸ், சப்ஸ்டிடியூஷனரி, ரெப்ரசன்டேட்டிவ் டெத். அவர் உலகம் ஃபுல்லா எல்லாருக்காகவும் மறித்திருக்கிறார். சகோதரனுக்கு அவருக்காக நம்ம வந்து ஜீவனை கொடுக்கறதுன்னா, நம்முடைய சுயத்தை, ஏன்னா சில நேரத்துல மன்னிக்கிறது கஷ்டம், விட்டு கொடுக்கறது கஷ்டம், இவைகளுக்கு நாம் மறிக்கும் பொழுது நாம் சகோதரனுக்காக மறிக்கிறோம். உறவுகளை சரி செய்யும் பொழுது நாம் இந்த பகைக்கு மறிக்கிறோம், விரோதத்துக்கு மறிக்கிறோம், பொறாமைக்கு மறிக்கிறோம், மன்னிப்பு கொடுக்காத தன்மைக்கு மறிக்கிறோம். இப்ப தெரியுதா? இப்படி செய்து சகோதரனுடைய உறவை சரி கொள்ளு. அததான் சொல்றேன். இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், 17, இன்னொரு டைமென்ஷன்ல அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்? நமக்கு உலக ஆஸ்தி இருக்கு, ஒருத்தருக்கு குறை இருக்குது, நீடு இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அததான் சொல்றேன், இதயத்தை அடைச்சு வைக்க கூடாது. 17வது சி ஹவு த மேனிஃபெஸ்டேஷன், டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் லவ். புரியுதுங்களா? ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது எந்தெந்த வகையிலலாம் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றதை பார்க்கணும். சரியா? அவனுக்குள் தேவ அன்பு எப்படி நிலைச்சிருக்கும்? குறைச்சல்னு தெரியுது, நீடுன்னு தெரியுது, இன்னொன்னு நம்ம கிட்ட இருக்குது, நமக்கு கொடுத்து உதவி செய்யும். சரிங்களா? பிள்ளைகளே, அதனாலதான் 18வது வசனத்துல திருப்பி அப்ளிகேஷன் கொடுக்கிறார் பாருங்க. அவரே என் பிள்ளைகளேன்னு சொல்லி வசனத்தினாலும், வெறும் நாவினாலும் ஓகே அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் செயல்கள் மூலமா நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தோம்னா நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லி நம்ம இதயம் நமக்கு நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். 20வது வசனம் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதயம் நம்மளை குற்றவாளிகள் தீர்த்தா, தேவன் நம்முடைய இருதயத்திலே பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறாருன்னா, அப்ப இதயமே குற்றமா தீர்க்கும். அதை விட ஆண்டவர் நம்மளை குற்றமா தீர்ப்பார்னு சொல்லி, இங்க ஆண்டவர் குற்றமா தீர்க்கறத பத்தி சொல்லவே கிடையாது. கிரீக்ல போய் படிச்சு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இதயம் மகா கேடு உள்ளது, திருக்குள்ளது, நம்மளை எப்ப பார்த்தாலும் இந்த தவறிலேயே தான் வச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் அதை விட பெரியவர்னா, மன்னிப்பதிலே வல்லவர், சரியா? நம்ம ஏற்றுக்கொள்ளுவதிலே வல்லவர்னு அர்த்தம். இத பொதுவா நம்ம, நான் கூட எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்பத்துலாம், கிரீக்கு போகிறதுக்கு முன்னாடி, சரி இதயமே நம்மளை குற்றப்படுத்துது, அதை விட ரொம்ப மோசமா ஆண்டவர் குற்றப்படுத்தி என்ன குற்றவாளி ஆக்கிடுவாரு, அவர்கிட்ட போக முடியாது, அப்படி கிடையாது. சரியா? குற்றவாளியா தீர்த்தாலும் ஆண்டவர் நம்மளை குற்றவாளியா தீர்க்க மாட்டார். அதற்கும் மேலாக இருந்து ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், ஏற்றுக்கொள்ளுவார், கழுவுவார். அதைதான் சொல்லியிருக்கிறது. இதயத்திலும் பெரியவராயிருந்தது, சரியா? சோ இதயம் குற்றமா தீர்க்கும், ஆனா ஆண்டவர் குற்றமாய் தீர்க்க மாட்டார். God will not condemn anyone. நல்லா எழுதிக்கீங்க, ஹார்ட் வில் கண்டம்
பட் காட் வில் நாட் கண்டம் சரிங்களா ஹி வில் கன்விக்ட் கண்டம்னேஷன் வேற கன்விக்ஷன் வேற கன்விக்ஷன்னா உணர்த்துறது கண்டம்னேஷன்னா நீ உருப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கண்டம் பண்றது ஆனா ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார் சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறார் நம்மை மன்னிப்பார் ஏற்றுக்கொள்ளுவார் உதவி செய்வார் நல்ல கவனிங்க அதுதான் அதனால நம்ம தைரியமா ஆண்டவர்கிட்ட போலாமா 21 பாருங்க தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான செஞ்ச நல்ல கவனிங்க வேண்டிக் கொள்வது எதுவோ அவைகளை பெற்றுக் கொள்கிறோம் நல்லா கவனிங்க வேண்டிக் கொள்வது எதுவோம்னா என்ன ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது அது கிடையாது இங்க அதுக்கு முன்னாடி உள்ள கண்டிஷனை பாருங்க கற்பனைக்கு கீழ்ப்படியணும் அவருக்கு பிரியமா நடக்கணும் இஃப் அவர் பிரேயர்ஸ் ஆர் டு பி ஆன்சர்ட் நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னு ரெண்டு காரியம் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியணும் அவருக்கு பிரியமா நடந்து கொள்ளணும் இது ரெண்டும் இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அதை பெற்றுக் கொள்ளுகிறோம் நிறைய பேரு அந்த கண்டிஷனை வலியுறுத்தாதபடிக்கு எதை கேட்டாலும் செய்வாரு ஆண்டவர் எதை கேட்டாலும் செய்ய மாட்டார் சரிங்களா பெற்றுக்கொள்ளுகிறோம் நம்பிக்கை சோ 23 நான் முடிக்கிறேன் குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து ஜான்ஸோட பர்பஸ் யோவான் எழுதுற பர்பஸ் சன் ஆஃப் காட்ல நம்ம விசுவாசமா இருக்கணும் அவர் கட்டளையிட்டபடி ஒருவருள் அன்பு செலுத்தும் பாத்தீங்களா திருப்பி ரிப்பீட்டடா தான் சொல்றாரு சோ அவருடைய கட்டளைகளை கை கொண்டோம்னா கீழ்ப்படிஞ்சோம்னா அவருக்குள்ள நம்ம நினைச்சிருக்கோம் ரிசிப்ரோக்கல் அவரும் நமக்குள்ள நினைச்சிருக்கிறாரு நம்மளும் அவருக்குள்ள நினைச்சிருக்கிறோம் அதை எப்படி நம்ம அறிவோம் அவர் நமக்கு தந்தருளின் ஆவியானவர் திருப்பியும் ஸ்ட்ரெஸ் பண்றாரு பாருங்க கிவன் ஹோலி ஸ்பிரிட் அவர் நமக்கு தந்தருள ஆவியானவரானே அந்த நிச்சயத்திலே நாம் அறிந்திருக்கிறோம் அப்ப உள்வாசம் செய்கிற ஆவியானவர் இந்த அனுபவங்களை நமக்கு தொடர்ந்து கொடுப்பார் ஹி வில் கன்விக்ட் அஸ் சரிங்களா நம்முடைய பாவங்களை உணர்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்துவார் சோ இதைதான் வந்து நம்ம 3 பார்க்கணும் சரியா சோ காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த 3 தொடர்ந்து படிங்க 4 படிச்சுட்டு நாளைக்கு வாங்க நம்ம 4 நாளைக்கு பார்க்கலாம் 21 இருக்கு சரியா சோ காட் பிளஸ் யூ டேக் திஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் பர்டிகுலர்லி த டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸிபிட்டிங் God's love in various dimensions and having the confidence in our hearts that we are God's children growing in Christ likeness seringla inda kaaryatha marandirukkaru God bless you thank you ida questions iruka nam kekkalam and in 5 minutes if you have any questions ipo nei kattukondadilla romba theliyava idha ungalku clarity venum illa edhavadhu doubts na kelunga நம்ம பார்த்ததுல தாராளமா ஐ கேன் ஆன்சர் நான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சொல்லுங்க நான் நீங்க சொன்னீங்க பரிசுத்த இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கேனா நாளைக்கு நான் பரிசுத்தமா இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க ஆனா வந்து சில பேர் வந்து மெசேஜ் தராங்க இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா நாளைக்கு நான் ரட்சிக்கப்படணும் வந்து நீங்க இல்லைன்னு சொன்னீங்க அது ஏன் கொஞ்சம் சால்வேஷன் இஸ் ஓகே சால்வேஷன் வந்து ஒரு டைம் நடக்கிறது தான் சாங்டிஃபிகேஷன் தான் ப்ராசஸ் சரியா ரட்சிப்பை கடைசி வரை நிலை நிற்கணும்னா என்னன்னா அந்த ரட்சிப்பை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும் சரியா அதனால டெய்லி நம்ம ரட்சிக்கப்படணும்னு அவசியம் கிடையாது டெய்லி நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் சரியா அதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை வேற யாராவது நீங்க சொன்னீங்க நீங்க வந்து ஒரு விண்ணப்பம் வைத்தீங்கன்னா அது கற்பனைகளை கீழ் பண்ணும் அவர் பிரியமானபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம பிரேயர் ரிக்வஸ்ட் வந்து அவருக்கு பிரியமானதா இருக்கணும்னு சொல்றீங்களா இல்ல நம்ம வாக் ஆஃப் லைஃப் வந்து நம்மளோட லைஃப் அவருக்கு பிரியமானதா இருக்கணும் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் அது ரொம்ப முக்கியம் அவர் வாக் ஆஃப் லைஃப் நம்முடைய நடத்தை நம்மளுடைய குணங்கள் நான் தொடர்ந்து பாவத்தை விட மாட்டேன் இந்த பாவத்தை ஹபிச்சுவலா செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் விண்ணப்பம் மேறெடுத்தாலும் அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் நீங்க மத்தையை படிச்சு பாருங்களேன் ஒரு சகோதரன் பேர்ல உங்களுக்கு குறை இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது காணிக்க கொண்டு போறீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு உன் காணிக்க எனக்கு வேண்டாம் இங்க வச்சுட்டு நீ போய் உறவை சரி பண்ணிட்டு வந்து காணிக்க திருப்பி கூட நான் வாங்கிக்கிறேங்கிற காணிக்க எடுக்கல காணிக்க வச்சுட்டு போயிருங்கிறாரு காணிக்க வச்சுட்டு போயிரு
வச்சுட்டு நீ போய் உறவை சரி பண்ணிட்டு வந்து இந்த காணிக்க படம் நான் ஏத்துக்கிறேங்கிறேன். இத நிறைய பேர் வலியுறுத்துறதே கிடையாது. See, restoring relationship with our friends, with our fellow being plays a major role. அதனாலதான் நீங்க பரமண்டல இருக்கிற ஜபத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். அது முடிஞ்சோன்ன ஒருவருடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்கலன்னா ஆண்டவர் மன்னிக்கப்படனான்னு போட்டிருக்கோம். ஏன் இமீடியட்டா லார்ட்ஸ் பிரேயர் முடிஞ்சோன்னா ஃபர்கிவ்னஸை பத்தி பேசுறாரு? ஏன்னா அன்ஃபர்கிவ்னஸ், ஓகே, மன்னிக்காத தன்மை நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை வெட்டிரும், பிரேக் பண்ணிரும். அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மன்னிக்கணும், சரியா, மறக்கணும். அப்ப நமக்கு ஒரு இதயம் தைரியம் கிடைக்கும். அதனால போடுங்க, நம்ம இதயத்திலே தைரியம் கொண்டிருந்து என்கரேஜ். சரிங்களா? ரைட். எனி க்வெஸ்சன்ஸ்? ஓகே. யூசிங் அப்படினு ஒரு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க. அதுக்கு கிரீக்ல வந்து ஹமர்த்தனோ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ் தானே, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லல, அப்புறம் எப்படி நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றோம்? என்ன வேணுங்க? It is habitual, it is regular, it is chronic. It is systematic in அர்த்தம். இங்கிலீஷ் கிராமர்ல சிம்பிள் ப்ரெசன்ட் எது யூஸ் பண்ணாலுமே அது ரெகுலரா. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு காலேஜ்னா ஐ ரெகுலர்லி கோ டு காலேஜ். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் ஆல்வேஸ் எம்பசைஸ் இஸ் த கண்டினியூஸ் ஓகே ப்ராசஸ். மாற்றணும். தேங்க்யூ.